வெள்ள சிதத்தை பார்வையிட தமிழகத்துக்கு வியாழக்கிழமை காலை வந்த மத்திய குழுவினர் தலைமைச் செயலகத்தில் முதல்வர் ஜெயலலிதாவை சந்தித்து பேசினார் அப்போது வெள்ள சிதத்தை உரிய முறையில் ஆய்வு செய்து அறிக்கை அளிக்கும்படி மத்திய குழுவினரிடம் முதல்வர் ஜெயலலிதா வலியுறுத்தினார் பிறகு வடகிழக்கு பருவமழையால் அதிகம் பாதிக்கப்பட்ட காஞ்சிபுரம் மாவட்டத்தில் தங்களது பணியை தொடங்கியது மத்திய குழு தாம்பரம் அடையாறு மேடவாக்கம் சாலை கோவிலம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் ஆய்வு செய்தனர் தமிழகத்தில் பருவமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை ஆய்வு செய்ய அதிகாரிகள் அடங்கிய குழுவை அமைக்க வேண்டும் என்று முதல்வர் ஜெயலலிதா கோரிக்கை விடுத்திருந்தார் இந்த கோரிக்கையை ஏற்று மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணை செயலாளர் டி வி எஸ் என் பிரசாந்த் தலைமையில் குழுவை அமைத்துள்ளது இக்குழுவில் மத்திய வேளாண் துறை கூடுதல் ஆணையாளர் ஒய் ஆர் மீனா நிதித்துறை செலவினங்கள் துறை இணை இயக்குநர் எம் எம் சச்சிதேவா உள்ளிட்ட எட்டு அதிகாரிகள் இடம்பெற்றுள்ளனர்